இப்பொழுது ஒரு புகழ்
எங்கள் கிராமத்தில் பாதுகாப்பு செய்ய சொல்லலாம். இனி வருகின்ற பாதுகாப்புக்கு என்ன செய்யலாம் என்று பேசலாம். என்னை தீர்வு சொல்லி என்னை அழைத்தார்கள். எனக்கு தெரியவில்லை. என் தம்பி மாநிலம் அவர்கள் 16 வயது தொடக்கம் இனத்தை பற்றியும் இன எழுச்சியை பற்றியும் சிந்தித்தார் செயல்பட்டார். இந்த சிந்தனையின் செயலினால் நிறைய மக்கள் வாழ்ந்தார்கள். ஏழைகள் கண்ணீர் விடுகிறார்கள். எங்களை காக்கின்ற யாரென நாம் கண்ணீர் விடுகின்றோம். அருமையான உயிரை அழகாக பிரித்துவிட்டு சென்றுவிட்டார்கள் குடும்பம். பேச வேண்டுமா? கடந்த 14 நாட்கள் முன்பு கூட ஐயா வந்துவிட்டேன் என்று கோரி கட்டினார். இந்த நாட்டை வாழ்வித்தேன். நாம் ஐந்தபடி படத்தை விட்டு சென்றேனோ அந்த இடத்திற்கு வந்துவிட்டேன் ஐயா என்று தலைமை கூறினார். என்று ஒரு வருஷமாக கட்சி தலைமை கொண்டே இருக்கின்றோம். இந்த கொள்கை என்று நிற்கின்றனோ அன்றுதான் நமக்கு ஒரு மூச்சு இருக்கின்றது. அகிலவர்களை பார்த்தினா அந்நரை பார்த்து எமக்கு உரிமை காரணங்கள் கூறுகின்றோம். எமது உரிமைக்காக போராடுகின்றோம். ஆனால் நம்மளை நாம் மறுக்கின்றோம். நமக்கு என்ன உரிமை இருக்கிறது? நாம் அறிந்தவர் மேல் பார்த்து கேட்கின்ற டேலண்ட் அல்லது அந்த அந்தஸ்து இயக்கின்றது. நீங்கள் உரிமையை குறிப்பிடுவதற்கு என்ன அந்தஸ்து இருக்கின்றது? என்னை போன்ற பெரியவர்கள் என்னை போன்றவர்கள் கேட்க முடிகின்றனர். ஒரு உயிர் எந்த மத்தியிலே தயம் உள்ளவர்கள் வாழ வைக்க முடியவில்லை, வாழ விட முடியவில்லை. இந்த நிலையிலே நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? அழிக்க அழிக்க எந்த வீரத்தை நாம் எதிர்பார்த்தோமோ, யார் பாதுகாப்பை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோமோ, இராணுவமை ஒழித்துவிடும் அழித்துவிடும் நினைக்கிறோமோ, அந்த இராணுவத்திற்கு இடையாக இருந்த தம்பிகளை ஒவ்வொருவராக எடுத்து வருகிறோம். இந்த நாள் இறந்த போது இவ்வளவு கூட்டங்களை ஏற்றி அடிக்கடி அடிவாங்க போது ஓடத்தான் இருக்கின்றோம். 14 நாளுக்கு முதல் தம்பி என்று சந்தித்துக் சொன்னால் ஐயா பார்க்காதனைக்கு தேவை இல்லை, காரியங்களுக்கு செல்ல தேவையில்லை, வீடுகளுக்கு செல்ல தேவையில்லை, நாம் பாதுகாப்பை தேட வேண்டும், உருவாக்கி விட வேண்டும் என்று கூறினார் என்று அம்போ என்று தம்பி விட்டுவிட்டு சென்றிருக்கிறார்கள். நாங்கள் எந்த பாதுகாப்பை தேடுவோம்? அடிக்கடி வாங்கத்தான் போகிறோம், அறியத்தான் போகிறோம். இந்த நேரிலே உனக்கு நான் அறந்தவர்கள் தம்பி கண்ணார் வயதிலே என் இனத்தவர்கள் அலுவலப்படுகிற நேரத்திலே ஒவ்வொரு கிராமம் கிராமம் நித்தி நகர் ஆரியப்பூர் காலமோட்டை இடுபெற்றம் நபி என்ற இடத்திலே எங்கள் பெருமக்கள் இருந்து எங்கள் திட்டமிடுகிறார்கள். அந்த திட்டத்தை உருவாக்கினார் மாறுகிறார்களை நான் மறக்க முடியாது. ஒவ்வொரு கோயிலும் மறக்க முடியாது. இந்தியா முறையில் வந்து மறக்க மாட்டார்கள், அன்றாவது மறக்க மாட்டார்கள், காலமாக்கையில் சென்றவர்கள் மறக்க முடியாது, நம்ம இன மறக்க முடியாது. அப்படிப்பட்ட அடிப்படை திட்டங்கள் செய்து எமது குடியேற்றத்திற்கும் எமது உறுதிக்கும் பாதுகாப்புக்கும் துணையாக இருந்தோம். அது மட்டுமல்ல எல்லோரும் தலைவராக வந்துள்ளதாம். தலைமத்தியத்தை உருவாக்கி அதை தூரி பாதுகாப்பு தம்பி மாணிக்கத்தை போன்ற ஒரு நல்ல ஒன்றை எடுக்க வேண்டுமானால் 14 காண்கறிகளை அந்த தலைவத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே எனக்கு தந்த ஒரு சில நிமிஷத்தில் தம்பி உன்னை பற்றி நான் பேசுவதற்கு மத மனைத்தாங்களை நான் பேச முடியும். எங்களுடைய விட்டுச் சென்ற முறையில் உன்னால் முதல் அத்தனை எங்கள் கிராமத்திலேயே இருப்பதற்கு மறுக்கிறோம். ஆகையால் எங்களுடைய பாதுகாப்பாக தொடர்ந்து இருக்க வேண்டும். இடங்களை முடிக்கின்றேன். நன்றி. நன்றிகள். அவர் கூறியது போல இங்கே இந்த கழக வெளியீட்டை உருவாக்கி அந்த வெளியீட்டுக்கு ஒரு பிரதம ஆசிரியர் குழுவின் பிரதம ஆசிரியராக இங்கே சிவஞானம் அவர்களை தெரிவு செய்து அந்த பத்திரிகை வழி நடத்த விட்டிருந்தார். இப்பொழுது அவர் எங்களிடையே ஒரு சில நிமிடங்கள் தனது இரங்கலுரையை பார்க்குமாறு அன்புடன் அழைக்கிறேன். Thank you.
குறித்து உடந்தையாக இருந்து மென்மையான உள்ளத்தை கொண்டு நான் திரைக்கின்றேன். Thank you.